ஒரு நாள் போதுமா பகுதி நான்கு அன்ன வடிவு குடிசைக்கு திரும்பிய தாயம்மா தரையில் புரண்டு கொண்டிருந்தாள் அவளின் ஒரே சீமந்த புத்திரன் கோவிந்தனும் இன்னொரு பக்கம் குடித்துவிட்டு புரண்டு கொண்டிருந்தான் இருபத்தி ரெண்டு வயது வாலிபன் ஆத்தாக்காரி கொண்டு வரும் காசை அவளுக்கு தெரியாமல் எடுத்து பலருக்கு தெரியும்படி பட்டை போடுபவன் அன்னவடிவு தாயம்மாவின் தலையை தூக்கி தன் மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு நெஞ்சை விட்டாள் கான்ட்ராக்டரின் முன்னால் கூட கண்ணீர் விடாத அந்த மூதாட்டி இப்போது வடிவின் மடியிலேயே குப்புறப்படுத்து அவள் புடவையில் தன் கண்ணீரை துடைத்தாள் பிறகு மெல்ல எழுந்து தரையில் புரண்ட மகனை பார்த்து ஓலமிட்டாள் ஏ சோமாரி பயல தோ பாருடா இது யாரு பெத்த பொண்ணோ என்னை எப்படி கவனிக்குதுன்னு பாருடா உன்னை வயிற்றுல சுமந்து பெத்தேன் நான் நோவில் துடிக்கிற நீ நீ சாராயம் மாடா போடுற பாடையில் போறவனே நீ குடிச்சிட்டு கும்மாளம் போடணும் நான் கல் மண்ணு சுமக்கணுமா பாரு அண்ணா போன வாரம் அடுக்கலை பானையில் அஞ்சு ரூபா வச்சிருந்தேன் டாக்டர் அண்டை போவதா இருந்தேன் இந்த கஸ்மாலும் அதை எடுத்து பட்டை போட்டுட்டான் இல்லைன்னா அப்போவே டாக்டரை போய் பார்த்துருப்பேன் என் நோயும் இருக்கும் இன்னைக்கு அப்படி ஒதுங்கி இருக்கவும் வாணாம் அந்த பன்னி பசங்க கிட்ட பேச்சும் வாங்கியிருக்க வேணாம் பாரு இந்த தத்திரிய இவன் உடம்புல ரத்தம் ஓடலை பட்டசாராயம் ஓடுது எனக்கு முன்னாடியே பூடுவான் போல தாயம்மா கண்களை துடைக்காமல் விடிகளை தளர்த்தாமல் மகனையே பார்த்தாள் அங்குமிங்குமாக புரண்டு கொண்டிருந்த கோவிந்தன் தடுமாறி எழுந்தான் அன்ன வடிவை அப்போதுதான் பார்த்திருக்கிறான் திடுக்கிட்டு எழுந்தான் கொடியில் கிடந்த லுங்கியை எடுத்து குடிசைக்கு வெளியே வந்து கட்டிக்கொண்டு கொண்டு போய் கொண்டிருந்தான் தாயம்மா ஏ கஸ்மாலா தோ கஞ்சி ஆவ போது குடிச்சிட்டு சாவு என்றாள் அன்ன வடிவு எதுவும் பேசாமல் துயர சாயலோடு தாயம்மாவை பார்த்த போது அந்த கிழவி பெருமை பிடிபடாமல் பேச்சால் ஆடினாள் பாரு அண்ணா உன்னை பார்த்தா பெட்டி பாம்பா ஆயிடுறான் உன்னை பார்த்ததும் ஓடிட்டான் கட்டையில போறவன் நல்லவன் தான் எல்லாம் சேர்ப்பார் சேர்க்கை புறுக்கி பயழுவ சவகாசம் அன்ன வடிவுக்கும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது இன்று காலையிலேயே சில பெண்கள் சீக்கிரமா வீடு பாரு அந்த கஸ்மாலம் குடிகார மொட்டை ஒன்னு கிட்ட ஒண்ணு நடந்துட்டா அப்பால யார சொல்றது என்று உபதேசித்தார்கள் அன்னமும் பயந்து போனாள் ஆனால் அவனே தன்னை பார்த்ததும் தலையை தொங்க போட்டு கொண்டு போய் விடுகிறான் அன்ன வடிவிற்கு யோசிக்க நேரமில்லை கஞ்சி காய்ச்சுவதற்காக மண்பானை எடுத்துக்கொண்டு குழாயடியை நோக்கி போனாள் அது குழாய் கார்ப்பரேஷன் ஒரு கழிசடை என்பதற்கான அடையாளம் அருகிலேயே கக்கூஸ் அங்கே கார்ப்பரேஷன் குழாய் நீர் வெட்கப்பட்டு நுழைய மறுத்தது போல் மறைந்திருந்து துர்வாசனையை வெளியே ஒவ்வொருவருடைய மூக்கிலும் நுழைந்து கொண்டிருந்தது மொத்தம் முன்னூறு குடிசைகள் உள்ள அந்த பகுதியில் மின்சார விளக்கே கிடையாது இரண்டே இரண்டு தண்ணீர் குழாய்கள் அவற்றில் நீர் பிடிக்க பெண்கள் படும் பாடு தண்ணீர் படாத பாடு ஒட்டுச்சாவடியில் கூடுவது போன்ற கூட்டம் ஆனால் அவர்களை ஏற்றி போக கார்கள் தான் இல்லை பெரும்பாலும் கட்டிட வேலைகளுக்கு செல்லும் அந்த பெண்கள் மாலையில் வந்ததும் முதல் வேலையாக மளிகை கடைக்கு போய் அரிசி வாங்குவார்கள் பிறகு லாந்தர் விலைக்கு ஏற்ற மண்ணெண்ணெய் வாங்க வேண்டும் சமைப்பதற்குரிய சாமான்கள் ஏழு மணி வரை ரெடியாகிவிடும் ஆனால் தெரு அடங்குவதற்கு காத்திருந்து சமைப்பதற்கு ஒன்பது மணிக்கு மேலாகிவிடலாம் அடிவயிற்றில் நெருப்பை பிடித்துக்கொண்டே அவர்கள் குழாய் நீரை பிடிக்க வேண்டும் காலையில் அதிகாலையிலேயே எழுந்து வெளியே ஒதுங்க வேண்டும் கண்படும் காலை வந்துவிட்டால் அவர்களால் காலைக்கடனை கழிக்க முடியாது இருப்பது ஒரே ஒரு கக்கூஸ் அதுவும் துளி நீர் இல்லாதது ஆண்களைப் போல் வெளியேயும் போக முடியாது உணவின் எச்சங்களை அடக்கி அடக்கி அவற்றை நோயாகவும் நொடியாகவும் கொண்ட பெண்கள் அத்தனை பேரும் குடங்களை வரிசையாக வைத்துக்கொண்டு காத்திருந்தார்கள் வேலைக்குத்தான் காத்திருக்கலாம் வேலையின் கூலியை உணவாக்கி விடும் சமயத்திலையுமா அன்ன வடிவு ஒருத்தி பானையை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தாயம்மாவை கவனிக்க குடிசையை பார்த்து போனாள் தாயம்மா தூங்கிக் கொண்டிருப்பது போல் தெரிந்தது குழாய்க்கு திரும்பி வந்த அன்ன வடிவை பார்த்து ஒருத்தி பேசினாள் உங்க நாட்டுப்புற மாதிரி வ வராதுல்ல பாத்தியாமா எங்க நிலைமைய தண்ணிக்காக அம்மா நேரம் காத்திருக்கிறோம் இது சண்டை வர்றது சகஜம் இது புரியாம சில பெரிய மனுஷங்க குழாய் சண்டை மாதிரி ஆகப்படாதுன்னு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ரோசனை சொல்கிறாங்க இவங்கள ஜோட்டால் அடிக்கணும் பொறுக்கி பசங்க அவங்க பொண்ணுங்க இப்படி காத்து நின்னா தெரியும் இதே ஏரியாவில் இருக்கிற பங்களாக்களில் பாத்ரூமில் ரெண்டு குழாய் கக்கூஸில் ரெண்டு சமையல் அறையில் ரெண்டு பூந்தோட்டத்தில் ரெண்டுன்னு எத்தனையோ குழாய்ங்க ஆனால் ஆயிரம் பேர் இருக்கிற இங்கே ரெண்டு குழாய் ஒவ்வொன்றும் மாறி மாறி ஆஃப் எடுத்துக்கும் கக்கூஸ் நாத்தத்தை பாத்தியா அங்க கிடக்கிறதை எடுத்து கார்ப்பரேஷன் கட்டிடம் மேல வீசி அடிக்கணும் அப்போதான் புத்தி வரும் பொறுப்புல இருக்கிற பசங்களுக்கு அந்த பெண் அப்படி தீவிரமாக பேசியிருக்க மாட்டாள் அன்ன வடிவு அவள் சொல்வது சரிதான் என்பது போல் அனுதாபத்துடன் முன்னும் பின்னுமாக தலையை ஆட்டியதால் அவள் தன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அவளுக்கு உதவுவது போல் ஒரு பக்கெட்டில் பிடித்து வைத்திருந்த தண்ணீரை அன்ன வடிவின் பானையில் ஊற்றினாள் குடிசைக்கு திரும்பிய அன்ன வடிவு அடுப்பை பற்ற வைத்தாள் தாயம்மாள் அவளுக்கு உதவுவதற்காக எழுந்திருக்க போனாள் அவள் அந்த முதியவளை செய்கையால் தடுத்து விட்டாள் திடீரென்று வெளியே சத்தம் கோவிந்தனின் போர்பரணி தாயம்மா எழுந்து வாசலுக்கு வெளியே போனாள் அன்ன வாசலில் அதாவது தொங்கிக் கொண்டிருந்த கோணியை பிடித்து கொண்டு எட்டி பார்த்தாள் கோவிந்தன் ஒருவனின் தலைமுடியை பிடித்தபடி கத்திக் கொண்டிருந்தான் சொன்னதை இன்னொரு வாட்டி சொல்லுடா கஸ்மாலாம் ஏன் சிஸ்டராயா யாரடா அவன் வீட்டில் இருக்கிற குட்டி ஏதாவது கிராக்கியான்னு கேட்குற சோமாரி என்னை பெத்த ஆத்தால தான் பெத்த மவளா கவனிக்கிற என் சிஸ்டரை பார்த்தையாடா கிராக்கின்னு கேட்குற உன்கிட்ட கிட்ட என்ன பேச்சு கோவிந்தன் பேச்சு நிறுத்திவிட்டு கைவீச்சையும் கால்வீச்சையும் துவங்கினான் இதற்குள் விட்டிடடா கஸ்மாலத்த என்றனர் விடாதடா சோமாரிய என்றார்கள் எப்படியோ அமர்க்களம் ஓய்ந்தது அண்ணவடிவு அடுப்புக்கு வந்தாள் தன்னால் இப்படி பல கலாட்டாக்கள் ஏற்பட்டு ராமன் கெட்டது பெண்ணாலே ராவணன் கெட்டதும் பெண்ணாலே என்று கெட்டுப்போனவர்கள் சொல்வது தனக்கும் வருமோ என்று தவித்தாள் அதே சமயம் பெரும்பாலான குடிசை மக்கள் அந்த கஸ்மாலத்தை தான் கண்டித்தார்கள் என்பதை உணர்ந்தபோது போது அன்ன வடிவு நிம்மதியடைந்தாள் வெளியே கோவிந்தன் புலம்பி புரண்டான் என்னோட பிறப்பை எப்படி கேட்டுட்டான் பாருடேய் உன்ன உன்னை ஏன்டா கம்னாட்டி அந்த அம்மாவை பார்த்து உன் அம்மா ஞாபகம் தோணான்டா அக்கா ஞாபகமாவது வரலாம்ல உனக்கு அப்படி தோணாது தான்டா நாயே நீ அவங்களையும் தப்பா பார்க்குற பைய பொழுது வெடியட்டும் காலையில் பாரு வேடிக்கையே அடுப்பு தீ பற்றி விறகுகளை சாம்பலாக்கி கொண்டிருந்தது அன்ன ஊரில் நடந்த நிகழ்ச்சியை நினைத்து பார்த்தாள் வசதி படைத்த காளிப்பயல் ஒருவன் கையை பிடித்த போது கூட சொந்தக்காரர்களை ஏனென்று கேட்கவில்லை அப்படி ஏனென்று கேட்டவர்களுக்கு அவளைத்தான் சந்தேகப்பட்டு குறுக்கு விசாரணை செய்தார்கள் ஆனால் இங்கே இரண்டு நாள் பழக்கத்தில் அதுவும் தன் முகத்தை நேராய் நிமிர்ந்து பார்க்க கூட தயங்கும் ஒருவன் தன்னை பேசியவனை தன்னையும் பணயம் வைத்து அடிக்கிறான் இது இந்த சகோதர பாசம் சொந்தக்கார மாமாவிடம் கிடைக்காத பாசம் இவர்களிடம் கிடைக்கிதே இதுக்கு காரணம் என்ன எது அன்ன வடிவு காரண காரியத்தில் ஈடுபடாமல் பாச பெருக்கில் விம்மினாள் கண்ணிலிருந்து சுரந்த நீரும் ஊரில் அக்கிரமத்தை கண்டுக்காதவர்களுக்காக அழுத நீரும் பாசத்தை கண்டுபிடித்ததில் ஏற்பட்ட ஆனந்த நீரும் கலவையாகி துளி கீழே விழுந்து கொழுந்துவிட்டு எரிந்த சுள்ளி நெருப்பை அணைக்கப் போனது கஞ்சி குடிப்பு படலம் முடிந்தது அண்ண வடிவு என்ன சொல்லியும் கேளாமல் தாயம்மா ஏனோ சாக்கு போக்கு சொல்லிவிட்டு தெருவில் போய் படுத்து கோவிந்தன் ஆலையே காணவில்லை இதுவரை வீட்டுக்குள் படுப்பவன் அவன்தான் எங்கெல்லாமோ சுற்றிவிட்டு சாப்பாட்டு சமயத்திற்கு வந்த வேலுவும் அவளும் குடிசைக்குள் தனியே விடப்பட்டார்கள் பாய் விரித்தாகிவிட்டது பக்கத்துக்கு ஒருவராக உட்கார்ந்து இருந்தார்கள் வேலு மனைவியை ஆசையோடு நெருங்கினான் அவள் கையை இழுத்து தன் மார்பில் போட்டுக்கொண்டே ரெண்டு வாரமாக பிரம்மச்சாரியாக இருந்துட்டோம் எவ்வளவு நாளாச்சு ஏன் பிள்ளை ஒரு மாதிரி இருக்க என்றான் அன்ன வடிவு அடக்கிய ஆசை அமுக்கி போக பதில் சொன்னாள் தாயம்மா பாட்டிய வேலை செய்கிற இடத்துல என்ன பாடுபடுத்திட்டாங்க பார்த்தியலா வேலு அவளுக்கு ஏற்பட்ட நிலைமையை மனதிற்கு கொண்டு வந்து பார்த்தான் ஊனக்கண்ணில் அதிகமாய் படாதது ஞானக்கண்ணில் பட்டது சளிப்போடு பதிலளித்தான் எல்லாம் நம்ம நேரம் பிள்ளை நமக்கு ஒத்தாசை செய்கிறவங்களுக்கும் உபத்திரம் வருது பாரு வேலுவின் ஆண்மை சக்தி அனுதாப சக்தி ஆகியது அவனும் மனைவியைப் போல் ஒரு சக்தியானான் வேறு புறமாகவும் திரும்பி படுத்து கொண்டான் அவனுடன் சேர்ந்து படுத்த அன்ன வடிவு அவர் கோபப்பட்டு கொண்டாரே என்பது போல் அவன் கழுத்தில் கை போட்டாள் அவன் கோபப்படவில்லை அவள் கையை எடுத்து தன் கையோடு சேர்த்து கொண்டான் கோபம் அவள் மீதல்ல சிறிது நேரத்திற்கு முன்புவரை அவளை மெல்ல கடித்து சுவைக்க துடித்த வாய் இப்போ யாரையோ கடித்து குதிரப் போவது போல் பற்களை நெறிக்க வைத்தன அவளை அணைக்க துடித்த கரங்கள் யாரையோ நொறுக்கப் போவது போல் முறுக்கேறின கடுஞ்சினத்திற்கு காதல் வழிவிட்டது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்